அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மாணவ கண்மணிகளை உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழ் பாடத்தில் 9 நவமணிகளைப் போல 9 இயல் வைத்திருக்கிறார்கள். நாம் முதலாவது இயலை பார்க்கவிருக்கிறோம். இது என்ன பொருண்மையின் கீழ் அமைந்திருக்கிறது என்றால், மொழி என்ற பொருண்மையின் கீழ் அமைந்திருக்கிறது. முதலாவது வாழ்த்து பார்த்தோம், அன்னை மொழியை குறித்ததான வாழ்த்து நாம் பார்த்துவிட்டோம். இப்பொழுது உரைநடை உலகத்தில் இருந்து தமிழ் சொல்வளம் என்ற பகுதியை நாம் உரைநடை பகுதியாக பார்க்கவிருக்கிறோம். இதை எழுதியது யார் என்றால், பெரும் புலவர் தேவநேய பாவாணர். தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதில் மிக குறிப்பிட்டு உச்சத்தில் இருக்கக்கூடிய புலவர் என்ற பெயரை பெற்றவர் தேவநேய பாவாணர் அவர்கள். அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எண்ணிலடங்காத ஆராய்ச்சி கட்டுரைகள். அதில் தமிழ் சொல்வளம் என்ற அவருடைய சொல்வளம் குறித்ததான ஆராய்ச்சி கட்டுரைகள் 52 கட்டுரைகள். இந்த கட்டுரைகளை தமிழ் மண் அறக்கட்டளை என்ற இயக்கமானது வெளியிட்டிருக்கிறது. இதில் 52 கட்டுரைகளில் 5வது பகுதியில் இருக்கக்கூடிய 21வது கட்டுரையைத்தான் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். அதில் தமிழ் சொல்வளம் என்ற பகுதி 58 பக்கத்திலிருந்து 68 பக்கம் வரைக்கும் அமைந்ததாக இருக்கிறது. இந்த பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம் பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் நம் உலகத்தில் தோன்றிய மொழிகளில் பல மொழிகள் அழிந்துவிட்டன. ஆனால் அந்த கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று எண்ணத்தக்கவாறு பல்வேறு சிறப்பு இயல்புகளை கொண்டு விளங்குகிறது நமது செம்மொழியான தமிழ் மொழி. எனவே அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் சொல் வளம். இவற்றை பற்றி பார்ப்பதில் நாம் எப்பொழுதுமே பெருமை உடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே அடுத்ததாக நாம் இதில் பார்க்கக்கூடிய அடுத்த பகுதி, பாடப்பகுதிக்குள் நாம் நுழைகிறோம். பாருங்கள் கண்மணிகளே, சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் சிறந்ததாக தோன்றுகிறது. இப்படிப்பட்ட சிறந்த அந்த மொழிகளில் ஒவ்வொரு பொருளுக்கும் இல்லை ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சில சிறப்பு பெயர்கள் அமைய பெற்றுள்ளன. தமிழல்லாத திராவிட மொழிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், அகராதிகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். ஒரு சொல் இருக்கும், அதில் பல பொருட்கள் இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அப்படியெல்லாம் கிடையாது. தமிழில் மட்டும் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த தமிழுக்கே உரியதான இந்த சொல்வளம், தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளை எல்லாம் பார்த்தால், இவைகளெல்லாம் திராவிட மொழிகள் என்று சொல்கிறோம். இந்த திராவிட மொழிகளில் எல்லாம் பார்த்தால் இவைகள் தமிழில் உள்ளது போன்று இல்லை என்றே சொல்லலாம். அப்போ இதிலெல்லாம் இல்லாத சிறப்பு தமிழ் மொழியில் இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார். என்ன நூல் கேட்டீங்கன்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற இலக்கண நூலை கால்டுவெல் என்ற அறிஞர் எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய நூலில் இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறார், தமிழில் உள்ள அந்த சொல் வளங்கள் வேறு எந்த மொழியிலும் பார்க்க இயலாது என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது, தமிழ் சொல்வளத்தை நாம் பல துறைகளில் காணலாம். இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல்வளம் எதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பயிர் வகை சொற்கள் எப்படி சிறப்பாக பயிர் வகை சொற்கள் அமைகின்றன என்று நாம் இதில் பார்க்கவிருக்கிறோம். அடிவகை, முதலாவது நாம் பார்க்கக்கூடியது அடிவகை. அடிவகை என்றால் என்ன? நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஓங்கி அடிக்கிறது ஒரு அடி. இல்லை என்றால் ஒரு ஒரு இடத்தை அளக்கிறோம், எத்தனை அடி இருக்குன்னு அளந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இறைவனின் திருவடிகளை நான் தொழுதேன் அப்படி, இதெல்லாம் கூட அடி என்று வந்தாலும், இந்த அடி என்பது தாவரத்தில் உள்ள அடிப்பகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள். என்னென்ன சொற்கள் ஒரு அடிப்பகுதியை குறிக்கும் என்றால், தாள், தண்டு, கோல், தூறு, இந்த பகுதிகள் தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிக்கும். தாள் என்பது நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி. தண்டு என்பது கீரை, வாழை. வாழைத்தண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழைத்தண்டு பொரியல் எல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம வீட்டில். அப்ப அந்த வாழைத்தண்டு, கீரை, கீரை தண்டு அப்படிம்பாங்க. தண்டையெல்லாம் எடுத்து விட்டு இலைகளை மட்டுமே நாம் பொரியல் எல்லாம் செய்வோம், குழம்பு செய்வோம், பொரியல் செய்வோம், அந்த மாதிரி. அப்ப தண்டு என்பது கீரை தண்டு அல்லது வாழைத்தண்டு, இவற்றினுடைய அடிப்பகுதி. கோல் என்பது நெட்டி என்பது ஒரு செடி, மிளகாய் செடி,
நெட்டி இவற்றினுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்லணும், கோல் அப்படின்னு சொல்லணும். தூறு என்பது குத்துச்செடி அல்லது புதர் முதலியவற்றின், குத்துச்செடினா உங்களுக்கு தெரியும் அப்படி படர்ந்து செடி ஒரு குத்துச்செடியாக இருக்கும், அதுல தண்டோ கிளைகளோ அதெல்லாம் இருக்காது, அப்படியே குத்துச்செடியாகவே வளர்ந்திருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், தூறு என்று சொல்ல வேண்டும். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் தட்டு அல்லது தட்டை அப்படின்னா கம்பு சோளம் இவைகளெல்லாம் ஒரு சின்ன பயிர்கள். இந்த பயிர்களினுடைய அடிப்பகுதியை தட்டு சோளத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சோளத்தட்டை எடுத்து மாட்டி கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சோளத்தட்டு இல்ல தட்டை, தட்டுன்னு சொல்லலாம் தட்டைன்னு சொல்லலாம், இவை வந்து கம்பு சோளம் இவற்றினுடைய அடிப்பகுதி. களி அப்படிம்பாங்க, சிறப்புள்ளா களி அப்படின்னா கரும்பின் அடிப்பகுதி. களை அப்படின்னா மூங்கிலினுடைய அடிப்பகுதி. களை களை எடுத்து மாங்காய் பறிக்க எடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க, களை அப்படின்னா மூங்கிலினால் செய்யப்பட்ட அந்த மூங்கில் செடியினுடைய அடிப்பகுதி. இன்னும் அடி அப்படிங்கிறதுக்கு என்ன, இது எதனுடையதை வந்து நம்ம கரெக்டா அடி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா புளிய மரம், வேப்ப மரம் இல்ல மாமரம் இவற்றினுடைய அடிப்பகுதிகளை அடி என்று நாம் சொல்லலாம். அப்போ ஒரு அடிங்கிற ஒரு சொல் எந்தெந்த பயிர் வகைகளை எப்படி நாம் சொல்வது, கரும்பினுடைய அடிப்பகுதியை நம்ம அடின்னு சொல்லக்கூடாது, களி சொல்லணும். மூங்கிலினுடைய அடிப்பகுதியை சொல்ல வேண்டும் என்றால் களை அப்படின்னு சொல்லணும். சும்மா அந்த மாமரம் புளிய மரம் வேப்ப மரம் இவைகளையெல்லாம் நீங்க சொல்லணும்னா அடி அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கிளை பிரிவுகள். கிளை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மரத்தில் இருந்து பிரிந்து செல்லக்கூடிய பகுதிகளை கிளை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளைகளில் அழகா ஊஞ்சல்லாம் கட்டி ஆடுவாங்க. அந்த கிளைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஏறி உட்கார்ந்து விளையாடுவாங்க. அப்புறம் கிளைகள் மேல் இருந்து பூக்களை பழங்களை எல்லாம் பறிக்கலாம். அப்ப இந்த கிளை பகுதிகள் எதுக்கெல்லாம் கிளை பகுதிகள்னு சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளை என்று தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து சொல்லக்கூடிய அந்த பிரிவுகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் கிளை. என்னென்ன இதுன்னு சொல்லி பாருங்க, கவை அப்படின்னு சொல்லுவோம், கொம்பு அப்படின்னு சொல்லலாம், கொம்பு இல்லைன்னா கொப்பு, கிளை அப்படின்னு சொல்லலாம், சினை போத்து. சினை என்பது ஒரு செடியினுடைய ஒரு பிரிவு, ஒரு உறுப்பை தான் சினைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கிளையினுடைய ஒரு பிரிவு. அடுத்தது போத்து, குச்சு, இணுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது எது எதுக்கு நம்ம எப்படி சொல்றோம்னு உள்ளத பாருங்க. ஔவை பாட்டி கூட ஒரு பாடல சொல்லியிருப்பாங்க, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பாருங்க அந்த கவை அப்படின்னா என்னன்னா அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. அடிமரத்தினின்று பிரிய பெரிய மரங்கள் இருக்குன்னு வைங்களேன், அந்த அடிமரத்தினின்று பிரியக்கூடிய மாபெரும் கிளைகள் வந்து கவை அப்படின்னு சொல்லணும். கொம்பு அல்லது கொப்பு, சில இடத்துல கொம்புன்னு சொல்லுவாங்க, கொம்பு அந்த கொம்பை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல ஒரு கொப்பு முறிச்சிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொப்பு அப்படின்னா இந்த கவையினுடைய ஒரு பிரிவு, ஒரு மரம் அந்த மரத்திலிருந்து பிரிந்து வரக்கூடிய கிளை, அந்த கிளையிலிருந்து ஒரு சின்ன கிளை போகுதுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் கொப்பு. அப்புறம் கிளை அப்படின்னு எதை சொல்றது, அந்த கொப்பினுடைய இன்னொரு பக்கத்துல இன்னொரு கிளை போச்சுன்னா அதை வந்து கிளைன்னு சொல்லணும், ஒரு பிரிவு தனியா போச்சுன்னா அதை கிளைன்னு சொல்லணும். அடுத்தது சினை. சினை அப்படின்றால் கிளையினுடைய ஒரு பிரிவு தான் சினை. போத்து அப்படின்னா இந்த சினையினுடைய அடுத்த சின்ன பிரிவு போத்து. குச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லா குச்சு எடுத்து அடி அடி அடிச்சிருவேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த குச்சு ஒரு போத்தியினுடைய பிரிவு. போத்து என்பதே ஒரு சிறிய கிளை, அந்த கிளையிலிருந்து சின்ன குச்சி, உங்களுக்கு குச்சின்னு சொல்றதை விட குச்சி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அந்த போத்தியினுடைய பிரிவு. இணுக்கு என்பது அந்த குச்சியினுடைய பிரிவு. ஒரு கருவேப்பில வந்து ஒரு நாலு இணுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, நாலு இலைகளை அந்த இணுக்கா இருக்கக்கூடிய அந்த பிரிவை பிரித்தால் அதற்கு பெயர் இணுக்கு என்பது பெயராகும். அடுத்ததாக என்ன சொல்ல போறோம்னா காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்து போன அந்த அடிகளுக்கும் பெயர் இருக்கிறது, கிளைகளுக்கும் காய்ந்து விட்ட கிளைகளுக்கும் பெயர் இருக்கிறது. பாருங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு, சுள்ளி சுள்ளி பொறுக்க போயிட்டு வர்றியா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா, இப்ப கிராமத்து பகுதி காட்டு பகுதிகள் எல்லாம் சுள்ளி பொறுக்க சென்ற பெண்ணை யானை தாக்கியது அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அப்ப அந்த சுள்ளி அப்படின்னா என்னன்னா ஒரு விறகுலேயே சின்ன சின்ன குச்சி, அந்த குச்சியைத்தான் சுள்ளி, காய்ந்து போயிட்டு அதை சுள்ளின்னு சொல்லணும். அப்போ சுள்ளி என்பது காய்ந்த குச்சி, விறகு என்பது என்ன, காய்ந்த சிறு கிளை, சின்ன கிளை காய்ந்து விட்டால் அதை என்ன சொல்லணும், விறகு. வெங்களி அப்படின்னா
காய்ந்த களி, கொஞ்சம் பெரிய, இந்த விறகை விட கொஞ்சம் பெருசு. கட்டை அப்படின்னா நல்ல திடமான கட்டைகளைத்தான் கட்டை அப்படிம்பாங்க. அது காய்ந்து போன அந்த கட்டைகளை, காய்ந்த கொம்பும் அவையின் கவையும் அடியும் இவை எல்லாம் கட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காய்ந்த ஒரு பொருளுக்கு கூட எவ்வளவு அழகான சொற்கள் நம்ம தமிழ்ல இருக்குன்னு நீங்க இப்ப புரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இலை வகை. இந்த இலை வகை பாத்தீங்கன்னா தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கக்கூடிய சொல் நிறைய சொற்கள் இருக்கிறது. இலை இலை நம்ம எல்லாம் பொதுவா சொல்றது இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இலை அப்படிங்கறது நீங்க எதுக்கு சொல்லணும்? புளிய மரம், வேப்ப மரம், மாமரம், புங்க மரம், புன்னை மரம், இப்படிப்பட்ட மரங்கள் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய இலைகளைத்தான் நீங்கள் இலை என்று குறிப்பிட வேண்டும். இப்போ நெல்லு புல்லு அதுக்கு இருக்கக்கூடிய இலை எப்படி சொல்றது? தாள். இதை என்னன்னு சொல்லணும்? தாள்னு சொல்லணும். தோகை அப்படின்னா கரும்பு, நீங்க தோகை கேட்டுப்பட்டிருப்பீங்கல்ல. தோகை அப்படி என்பது சோளம், கரும்பு இவற்றினுடைய இலைகளை தோகை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்தது ஓலை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தென்ன ஓலை ஓலைன்னு சொல்லுவோம், பனை ஓலை ஓலைன்னு சொல்லுவோம். அடுத்தது சண்டு அப்படின்னா என்னன்னா, சண்டு அப்படின்னா அந்த சண்டெல்லாம் பொறுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுப்பு இருக்கிறதுக்கு. இந்த சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும், காய்ந்த இந்த நெல்லு புல்லு கம்பு சோளம் இவற்றினுடைய காய்ந்த தாளும் தோகையும் சண்டு என அழைக்கப்படுகிறது. சருகு என்பது காய்ந்த இலை. பச்சை இலைகளுக்குள்ள பேரும் பார்த்துருக்கிறீங்க, காய்ந்த இலைகளுக்குள்ள பேரும் பார்த்துட்டீங்க. பச்சை இலைகளுக்குள்ள பேர் வந்து இலை, தாள், தோகை, ஓலை. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்கம்மா, இலை, தாள், தோகை, ஓலை. இப்ப காய்ந்ததுக்கு என்ன பெயர் அப்படின்னா சண்டு அல்லது சருகு. சருகு நீங்க எப்பவுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. காய்ந்த இலைகள் கீழே விழுந்துச்சுன்னா சருகு மேல நடந்து போனா சலசலன்னு ஒரு சத்தம் வரும். அப்ப அந்த சருகு மேல நடக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சருகெல்லாம் அரிச்சிட்டு வாங்க, அடுப்புல போடலாம், எரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராம பக்கங்கள்ல நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சொற்களை நீங்கள் அதிகமாக கேட்க முடியும். எனவே சருகு என்பது காய்ந்த இலையாக இருக்கிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? கொழுந்து பகுதி. கொழுந்துன்னா என்ன நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? இப்ப வந்து ஒரு எஸ்டேட் பகுதியில தேயிலை தோட்டங்கள் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? தேயிலை கொழுந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேயிலையினுடைய நுனிப்பகுதியை கிள்ளி, ஒரு இரண்டு இலைகள் தான் அப்படி நிற்கும், அந்த இலைகளை கிள்ளி எடுத்துட்டு வந்து அதை காய வைத்து அரைத்து உண்டாக்கக்கூடியதான் அந்த தேயிலை தூள் என்பது. அப்போ அந்த கொழுந்து என்பது தாவரத்தினுடைய நுனி பகுதிகளை குறிப்பது. இதுக்கும் நிறைய சொல்லு இருக்கு பாருங்க. துளிர் அல்லது தளிர். நீங்க தளிர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நல்ல தளிர் அழகா தளைஞ்சி வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. துளிர் அல்லது தளிர், இது எதுல எந்த செடிக்கு சொல்லணும்? நெல் புல் இவற்றினுடைய கொழுந்து பகுதிகளை நீங்க எப்படி சொல்லணும்னா தளிர் அப்படின்னு சொல்லணும். முறி அல்லது கொழுந்து அப்படிங்கறது எதுக்கு சொல்லணும்னா புளி வேம்பு இவற்றினுடைய கொழுந்து பகுதிகளை நீங்க கொழுந்து அப்படின்னு சொல்லணும். புளி வேம்பு மாமரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொழுந்து பகுதிங்கிறது மற்ற இலைகளை விட கலர் வெறும் ரொம்ப இளம் கலராக ரொம்ப அழகாக இருக்கும் பாக்குறதுக்கே. மா கொழுந்து கலர்ல ஒரு ஒரு சாரி வேணும் அப்படின்லாம் சில சொல்றதை பார்த்துருக்குறேன். அந்த மாம் கொழுந்து கலர் அப்படிங்கிறது அந்த கொழுந்தினுடைய கலர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆங்கில கலர் மாதிரி பார்க்கறதுக்கே இருக்கும். அந்த மரம் ஃபுல்லா அந்த கொழுந்து இருந்ததுன்னா அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து என்னன்னா கொழுந்து. புளி மாமரம் வேங்கை மரம் வேப்ப மரம் இவைகளில் இருக்கக்கூடியதை கொழுந்துன்னு சொல்லணும். சரி, குருத்து அப்படின்னு எதை சொல்லலாம்? சோளம், கரும்பு, தென்னை, பனை இதுல எல்லாம் அப்படியே லேசா அப்படியே ஒரு கலர்ல அப்படியே குருத்து வரும் தெரியுமா? அதான் குருத்து. குருத்து வந்துருச்சான்னு பாருங்க தென்னையில அப்படிம்பாங்க. அந்த தென்னை குருத்த கூட எடுத்து அதை சாப்பிடுவார்கள். அவ்வளவு ஒரு ஒரு சின்ன இளசா அப்படி நல்லா இருக்கும். அப்போ இவை வந்து கொழுந்து. அடுத்தது கொழுந்தாடை. இந்த பகுதியை நீங்க ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. ஏன்னா கொழுந்தாடை என்பது எதனுடைய பகுதி அப்படின்னு வந்து சில வினாக்கள் சில நேரங்கள்ல வந்திருக்கு. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பினுடைய நுனிப்பகுதி மேல இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த மெல்லிசான இலைகள் கொழுந்தாடை அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னும் ஒரு முறை நான் சொல்றேன், இந்த கொழுந்து வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னா துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை, அல்லது தளிர், கொழுந்து, குருத்து, கொழுந்தாடை என்று நீங்கள் சொல்லலாம். அடுத்து நம்ம இப்ப என்ன பகுதிக்கு வந்துட்டோம்? பூவினுடைய நிலைகள்.
இந்த பூவினுடைய நிலைகள் நீங்க சில இடத்துல படிச்சிருக்கீங்க அப்படிதானே? இப்ப இந்த பூவினுடைய நிலைகளை சொல்லும் பொழுது என்னென்ன நிலைகள் எல்லாம் இருக்கு? ஒரு பூன்னா அதுக்கு எத்தனை நிலைகள் இருக்கு? முதலாவது அரும்பு. அரும்பு மாதிரி அரும்பு தான் வந்திருக்கு, அதுக்குள்ள அத செடியை நீ எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லுவாங்க. அரும்பு அப்படின்னா சின்ன ஒரு மொட்டு, அப்படியே அந்த மேல உள்ள இதழ்கள் எல்லாம் மூடி நல்லா மூடி இருக்கும், அதுக்கு பேர் அரும்பு. போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை, கொஞ்சம் விரிஞ்சிருக்கும், அதுக்கு பேர் என்னதுமா? போது. மலர் அப்படின்னா பூவினுடைய மலர்ந்த நிலை, பூ நல்லா மலர்ந்து இப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொல்லணும்? மலர் அப்படின்னு சொல்லணும். பூக்கள் வந்து நல்லா மலர்ந்துருச்சு அப்படின்னு, நல்லா மலர்ந்துருச்சு, மல்லிகைப்பூ நல்லாவே மலர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மலர் அப்படி என்பது பூவினுடைய மலர்ந்த நிலை. இன்னொரு நிலை இருக்கு வி. அந்த வீனா என்னன்னா ஒரே ஒரு எழுத்து தான் பாருங்க, ஆனா அதுக்கு ஒரு சொல் பாருங்க எப்படின்னு. மரம் செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. ஒரு பூ பூத்து காய்ந்து அப்படியே கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, அதை நீங்க என்னன்னு சொல்லணும்? வி அப்படின்னு சொல்லணும். செம்மல் அப்படின்னா என்னன்னா அப்படியே விழுகிறதுக்கு முன்னால பூ வாடி அப்படியே நின்னுச்சுன்னா அதுக்கு பெயர் செம்மல். இன்னும் ஒரு முறை இதை பார்த்துடலாமா? பூவின் நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் எவை? அரும்பு, போது, மலர், வி, செம்மல். இந்த அரும்பு என்பது பூ பூப்பதற்கு முன்பாக அரும்பக்கூடிய தோற்ற நிலை, போது என்பது பூ விரிய தொடங்கும் நிலை, மலர் என்பதின் பூவின் மலர்ந்த நிலை, வி என்பது மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை, செம்மல் என்பது பூ வாடின நிலை. அடுத்தது உங்களுக்கு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க, யார் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டி செய்தியாக தமிழாசிரியர் ஒருவரை பற்றி சொல்லியிருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு. இவர் ஒரு தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல்லாராட்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர், பாவாணருடைய நூலகம் என்று ஒன்றை உருவாக்கியவர், உலகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழியில் திருமணங்களை நடத்தி வருபவர். இப்படியெல்லாம் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட, இவர் சொன்னது விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர், அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர். யாராவது உங்களுக்கு தெரியுதா இது யாரு என்னன்னு? இன்றளவும் இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனிப்புகளை நல்கி வருபவர். பற்பல நூல்களை எழுதியிருந்தாலும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, மேலும் தேவநேயம் முதலிய இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள் அவர்தான். உலக பெருந்தமிழர் தமிழ் திரு இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார் அவருடைய பாடல்கள் நம்ம பகுதிகளில் இடம்பெற்றிருக்கு, நீங்கள் அதை தேடி பார்க்கலாம். எந்த பாடல் இருக்கு, இளங்குமரனாருடைய சிறப்பு என்ன, அவருடைய புத்தகங்கள் எங்கேயாவது கிடைக்குமானால் நீங்கள் நூலகத்திற்கு சென்று இதையெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் வளர்ச்சிக்கு யாரெல்லாம் உதவி இருக்கிறார்களோ அவர்களுடைய பாடல்களையும் அவருடைய கட்டுரைகளையும் படிப்பது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பிஞ்சு வகை பார்க்க போறோம். பிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு என்னமா தெரியும்? பழுக்காம சிறியதாக இருக்கக்கூடிய, அப்பதான் காய் பூலந்து தொடங்கின காய், அதுக்கு பேர் தான் பிஞ்சு அப்படின்னு பேர். இப்ப பாருங்க, பூம்பிஞ்சு. பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு இருக்கும். இதை நீங்க எதுல அதிகமா பார்க்கலான்னா மாதுளம் பழத்துல பார்த்துருப்பீங்க, பூ அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா பின்னால காயும் இருக்கும், அதுக்கு பேர் தான் இளம் பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இளம் பிஞ்சு அப்படின்னா, பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு இருக்கக்கூடிய இளம் பிஞ்சு, வெறும் பிஞ்சு அப்படின்னா இளம் காய். பூ இப்ப உதிர்ந்துருச்சு, வெறும் காய் மட்டும் இருக்கு, சின்ன காய், அதுக்கு பேர் இளம் காய், அதுக்கு பேர் பிஞ்சு. வடு அப்படின்னா மாம்பிஞ்சு. மாங்காய் சின்னதா இருக்கும் பாருங்க, மாவடு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் தயிர் சாதத்தோட இந்த மாவடுவை வச்சு சாப்பிடுவாங்க, ஊறுகாய் போட்டு சாப்பிடுவாங்க, அது ரொம்ப சுவையாக இருக்கும். அப்ப வடு என்பது மாம்பிஞ்சு. மூசுன்னு ஒண்ணு சொல்றாங்க, மூசு. மூசு என்றால் பலா பிஞ்சு. பலாக்காய் சின்ன காயா இருக்கும் பாருங்க, அந்த சின்ன காய்க்கு என்ன பேருன்னா பலா பிஞ்சு. அடுத்தது கவ்வை அப்படிங்கிறாங்க. கவ்வை அப்படின்னா எள் பிஞ்சு. எள்ளு சின்னதா இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லணும்னா கவ்வை.
குறும்பை குறும்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. குறும்பல் குறும்பல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. எங்க தென்னை மரம் பனை மரத்தில் இருக்கிறதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, குறும்பை குறும்பல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது முட்டுக்குறும்பை. முட்டுக்குறும்பைனா சின்ன குறும்பை, அந்த குறும்பையிலேயே சின்னது, அதுக்கு பேர் முட்டுக்குறும்பை. இளநீர் அப்படின்னா என்ன, முற்றாத தேங்காய். இளநீர் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் குடிச்சிருப்பீங்க. சின்ன தேங்காய், உள்ளுக்குள்ள தண்ணி மட்டும்தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு வழுக்கெல்லாம் இருக்கும், கொஞ்சோண்டு தேங்காய் இருக்கும், அதுக்கு பேர் இளநீர். நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு, பாக்கு பச்சை கலர்ல தொங்கிட்டு இருக்கும் பாருங்க, அதுக்கு பேரு நுழாய் அப்படின்னு பேரு. கருக்கல் அப்படின்னா இள நெல், நெல் முத்தாமல் நெல் வடிவில வந்திருக்கும், அப்பதான் கொத்து கொத்தா நெல், சின்ன இளம் நெல்லா இருக்கும், உள்ள பிதுக்கி பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளைய பால் வரும். அந்த அரிசி உருவாவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இள நிலையக்கு பேரு தான் கருக்கல் அப்படின்னு பேரு. அடுத்தது கச்சல் அப்படின்னு பேரு. கச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கச்சல் பொரியல் இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சில பகுதிகளில் சொல்றாங்க. அந்த கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. வாழை பழுப்பதற்கு முன்னால், முற்றுவதற்கு முன்னால் பிஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் கச்சல் அப்படின்னு பேரு. இப்ப பாருங்க இன்னொரு தடவை பிஞ்சுகளினுடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பூம்பிஞ்சு, பிஞ்சு, வடு, மூசு, மூசுன்னா பலா பிஞ்சு, கவ்வை, எள்ளு பிஞ்சு, குறும்பை, முட்டுக்குறும்பை, இளநீர், நுழாய், கருக்கல், கச்சல், இது இவ்வளவும் பிஞ்சுகளுக்கு. இது இவ்வளவும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? நீங்க வந்து ஒன்னு ரெண்டு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இளநீர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஞ்சு மாவடு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஒரு தமிழ்ல ஒரு பிஞ்சுக்கு வழங்கக்கூடிய எத்தனை சொற்கள் இருக்குன்னு பாத்தீங்களா? அப்ப இவ்வளவுத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருவேளை ஒரு மதிப்பெண் வினாவில் இந்த மாதிரி நுழாய் என்பது என்ன அப்படின்லாம் கேட்டுருவாங்க, அதனால நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்காக, அது காயாகவும் இருக்கலாம் கனியாகவும் இருக்கலாம். இது வந்து எது எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, காய் வகைகள்ல அவரை துவரை இதெல்லாம் கொத்து கொத்தா இருக்கு, அப்ப நீங்க என்ன சொல்லணும், அத கொத்து, அவரை கொத்து அப்படின்னு சொல்லணும். இப்ப முந்திரி கொடி, கொடியில இருந்து அப்படி கொத்தா இருக்கு, அது வந்து என்னன்னு சொல்லணும், குலை, முந்திரி குலை. தாறு அப்படிங்கறது எதை சொல்லுவோம் நம்ம, வாழை குலையத்தான் தாறுன்னு சொல்லணும். கதிர் அப்படிங்கிறது வந்து கேழ்வரகு, சோளம், இதையெல்லாம் கதிர்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டதுதான், கதிர்கள், கதிர்கள் அறுத்து வந்துட்டு இருக்காங்க, கதிர் அறுக்க போயிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்தது அலகு அல்லது குரல். குரல் அப்படிங்கிறது என்னது, நெல், திணை முதலியவற்றினுடைய கதிர். அந்த ஒரு ஒரு கொத்துல அப்படியே கதிரா இருக்கும் பார்த்தீங்களா, அதை உருவுன்னு அப்படியே நெல் வரும் பாருங்க, அது வந்து கதிர்னு சொல்லுவோம். சீப்பு அப்படின்னா என்ன பாத்தீங்களா, தலைக்கு சீவுற சீப்பு கிடையாது. சீப்பு அப்படின்னா வாழை தாற்றினுடைய ஒரு பகுதி, வாழையில அப்படி சீப்பு சீப்பா இருக்கும், அந்த குலையில அப்படி சீப்புகள் அடுக்குன மாதிரி இருக்கும். அதை ஒரு சீப்பு அப்படியே அறுத்த அதுல ஒரு 12 பழங்களோ 15 பழங்களோ அப்படிலாம் இருக்கும். ஒரு சீப்பு பழம் கொடுங்கன்னு கேட்பாங்க, ஒரு டசன் பழம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஒரு சீப்பு என்பது வாழை தாற்றினுடைய ஒரு பகுதி. இதையெல்லாம் ஏனி நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்க போய் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஞாபகம் வருவோம், இதுக்கு பேர் கச்சல், இதுக்கு பேர் கவ்வை, இது பாருங்க கதிரு, இது சீப்பு அப்படின்னு நீங்க வந்து ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம். அடுத்தது இது மட்டுமல்ல, கெட்டு போன காய்கனி வகைகள் எல்லாம் இருக்கு, கெட்டு போயிருச்சு அதெல்லாம் ஒன்னதுக்கு ஆகாது. அப்படிப்பட்டதுக்கும் சில பெயர்கள் நம்ம தமிழ் சொல்வளத்துல சில பெயர்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூம்பல் அப்படின்னா, அந்த காய் வந்து பாத்தீங்கன்னா பழுக்காம அந்த நுனி பகுதி அப்படியே சுருங்கி போய் இருக்கும், அது சூம்பிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் சூம்பல். அடுத்தது சிவியல் அப்படின்னா என்னன்னா, நல்லாவே சுருங்கிற அந்த ஒண்ணத்துக்கு ஆகாது, அந்த காயே ஆகாது அப்படின்னா, நன்றாகவே அந்த பழம் சுருங்கி போனது என்றால் சுருங்கிய பழம், அதுதான் சிவியல் அப்படின்னு சொல்றது. சொத்தைன்னா உங்களுக்கு தெரியும், ஐயோ அந்த பழம் ரொம்ப சொத்தையாயிருச்சு, அந்த காய் ரொம்ப சொத்தையாயிருச்சு, கத்திரிக்காய் சொத்தையா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி, இதுதான் சொத்தை. வெம்பல்னா என்னமா, வெம்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த காய் அப்படி வெம்பி பழுத்தது மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, அந்த வெம்பல் அப்படின்னா சூட்டுனால சின்னதுலேயே முத்தாம சின்னதுலேயே பழுத்துரும், அதுக்கு பேர் தான் சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அடுத்தது அழியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம், உள்ளுக்குள்ள எல்லாம் குழுகுழுன்னு இருக்கும், அது வந்து சரியாவே பழுத்திருக்காது, கசகசன்னு இருக்கும், அப்போ அது வந்து அதுக்கு பேர் அழியல். அழுகல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய், இதான் அழுகி போச்சுன்னு சொல்றோம், அழுகுனதை நம்ம வெளியில கொண்டு போய் கொட்டிடணும் அப்படிங்கிறோம்ல அது. அடுத்தது சொண்டு அப்படின்னா பதறாய் போன மிளகாய்,
உள்ளுக்குள்ள விதைகளே இருக்காது. அந்த மிளகாய் எதற்கும் உதவாது. அதற்கு பெயர் சொண்டு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அடுத்தது இன்னும் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கோட்டான் காய் கூகக்காய், அது கூகக்காய் அப்படிம்பாங்க. கூகக்காய் அப்படின்னா, கூகை அப்படின்னா இரவில் வரக்கூடிய ஒரு விதமான ஒரு பறவையை தான் கோட்டான் அல்லது கூகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூகை ஒரு காயில உட்கார்ந்துருந்துச்சுன்னா அந்த காய் கெட்டு போயிருமாமா, அதுக்கு பேர் தான் கூகை காய் அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்ம இதையெல்லாம் அதிகமா பார்த்தது இல்லை, கேள்விப்படல. சில இடங்கள்ல கூகை காய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த காய் வந்து என்னன்னு வந்து நீங்க வந்து பார்க்கணும். கூகை காய் என்பது கோட்டான் உட்கார்ந்திருப்பதால் கெட்டு போன காய். தேரைக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததால் கெட்ட காய். தேரை அப்படின்னா என்னமா, தவளையில சின்னதா ஒல்லியா இந்த மரப்பட்டைக்குள்ள எல்லாம் உட்கார்ந்துருக்கும், இந்த வாழை மரத்துக்கு இடுக்குல எல்லாம் இருக்கும். அந்த தேரை மாதிரி மெலிஞ்சி போச்சு பாருங்க குழந்தை, தேரை மாதிரி நசுங்கி ஒரு சவள குழந்தையா இருக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் தேரை. அந்த தேரை அமர்ந்த காய்க்கு என்ன பேரு, தேரை காய். அடுத்தது அல்லிக்காய். அல்லிக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததுனால கெட்டு போன தேங்காய். தேங்காயிலையும் தேரை போய் ஒட்டிக்கிட்டு அதை உறிஞ்சி அது கெட்டு போயிருக்கும். ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் இருக்கக்கூடிய கெட்டு போன காய்க்கு பேரு ஒல்லிக்காய். இப்போ பழத்தோல் வகை, பழங்கள்ல தோல் எல்லாம் இருக்குல்ல, நம்ம உடம்புல எப்படி தோல் இருக்கு அந்த மாதிரி பழம் காய்கள்ல தோல் இருக்கு. அதுக்கும் சில பெயர் வைத்திருக்கிறாங்க பாருங்க. தொலி அப்படின்னா மிக மெல்லியது, தோல் அப்படின்னா கொஞ்சம் திண்ணமானது, தோடு அப்படின்னா வன்மையானதுன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். தோடு, அந்த தோடு பாருங்க உடைக்கவே முடியல, அந்த விளாங்காயில உள்ள தோடு உடைக்க முடியல அப்படின்னு சொல்றோம். ஓடு அப்படின்னா மிக வன்மையானது. குடுக்கை அப்படின்னா சுரைக்காய் வந்து நல்ல காய்ந்த பிறகு அதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும், குடுக்கை அப்படின்னு அதுக்கு பேரு. மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றியினுடைய மேற்பகுதி, தேங்காய் உரிச்ச பிறகு அப்படி மேற்பகுதி இருக்கும்ல, தேங்காய்க்கு மேல அப்படியே அதை வெட்டி உரிப்பம் இல்ல, அதுக்கு பேர் மட்டை. அடுத்தது உமி அப்படின்னா நெல் கம்பு முதலியவற்றினுடைய மூடி. அடுத்தது கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றினுடைய உமி. இனி மணி வகைகள், இதுல ஒரு வினா இருக்குமா உங்களுக்கு, மணி வகைகளை குறித்து எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. மணி வகைகள் எதுக்கு சொல்லுவோம்னா தானியங்கள், கூல வகைகள். கூலம்னா என்னமா, தானியம். தானியங்களுக்கு சொல்லக்கூடியது கூலம் அப்படின்னா நெல் வகை, புல்வகை, கம்பு, கேழ்வரகு இவைகளெல்லாம் கூலம். பயறு அப்படின்னா அவரை, உளுந்து, துவரை இதெல்லாம் வந்து பயறு வகைகள். கடலை அப்படிங்கிறது என்ன, வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, வெள்ளைய கொண்டைக்கடலை இவைகள்லாம் இருக்கு. விதை அப்படின்னா கத்திரி விதை, மிளகாய் விதை, வெண்டை விதை, இந்த மாதிரி விதைகள் இதெல்லாம் விதைன்னு சொல்லணும். அடுத்தது காள் அப்படின்னா புளி, காஞ்சிரை. காஞ்சிரைனா ஒரு நச்சு மரம், அந்த காஞ்சிரையினுடைய வித்து இவைகளையெல்லாம் எப்படி சொல்லணும்னா காள் அப்படின்னு சொல்லணும். முத்து அப்படின்னா, முத்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆமணக்கு முத்து, வேப்ப முத்து அப்படின்னு சொல்லுவோம். இவை இதனுடைய வித்துகளைத்தான் முத்துன்னு சொல்றது. கொட்டை அப்படின்னா மாங்கொட்டை, பனங்கொட்டை, புன்னைக்காய் கொட்டை, இந்த மாதிரி புளியங்கொட்டை இந்த மாதிரி சொல்லுவோம். தேங்காய் அப்படின்னா தென்னையினுடைய வித்தை தான் தேங்காய். முதிரை அப்படின்னா அவரை, துவரை முதலிய பயிர்கள். அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள் இதை மீண்டுமாக படித்து இதனுடைய வினாக்களை எல்லாம் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.